இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்படுத்திருந்தால் ஐ அம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறேன்னா, நான் வந்து எப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கும்பொழுது எல்லாமே லீடரா இருக்கிறனால ஒரு பையன் தம் அடிக்கிறான்னா எங்க வாத்தியாட்ட போய் பிடி சாட்டை அருமலாம் போட்டு விட்டுருவேன். தம் அடிச்சதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு நீ 5 ரூபாய் கொடுக்கணும். இங்க நான் வரதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க பேசுறோம், 8 நாளா ஃப்ரெண்ட்ஸா பேசுறோம், 9வது நாள் எங்களுக்கு கல்யாணம். S2 தியேட்டரில் பெரம்பூரில் சந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கு. ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஓகே, படம் பார்த்துட்டு வெளியே வரோம். சாப்பிட்டுட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெரம்பூர் பார்க்கில் போய் உட்காடுறோம். பெரம்பூர் பார்க்கில் உட்காரும் பொழுது அவ்வளோதான் கலை. ஓகே, 8 நாள் பேசணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. நான் என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பாங்க. மே நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை திருநங்கையா மாறிட்டாரோ, பாம்பேலாம் போனார்ல. அப்போ நான் சொல்கிறேன், சொல்லுப்பா சொல்லுப்பான்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அகோர தாந்திரிகம் படிச்சுட்டு இருக்கேன் நான், பிணங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளோதானா போடு. காளி அம்மா வந்து அதாவது துணியே இல்லாமல் பார்த்தேன். ஆமாம், அது எப்படி ஆமான்னு சொல்லுவேன். சரிங்க அம்மா, அதுக்கு ஆதாரம் நான் காட்டலாங்களா? அவர் கேட்குற என்னுடைய பதில் அதை வச்சிருக்கேன். 3வது ஓப்பன்னு நான் 3வது காட்டுறேன் இப்போ. விரைவில் வந்து மண்ணை பொண்ணாக்கி காட்டுறேன் அப்படின்னு. இது போய் நான் கூட வந்து சங்கிலிக்க இருப்பேன், காவல் தெய்வம். ரொம்ப ரொம்ப பிடிச்சது காளியம்மா. நீ காளியம்மா தப்பா பேசினாலும் வந்துருக்கேன், நல்லா வந்து மாட்டேன். பேச்சு பார்த்து பேசு. செங்கோல் சங்கிலி பாபா செங்கோல் உண்மையா இருக்கிற செங்கோல் மண்டமே போட்டிருப்பேன். உங்களை அவர் ஒத்துக்கிற மாதிரி அவருக்கு நீங்க நீங்க வந்து அகோரிங்கிறத நம்பணும்னா நீங்க என்ன பண்ண விரும்புறேன்? என்னுடைய பதில் இது ஒன்று தான், சரிங்களா? எல்லா இடத்த எல்லாருக்குமே வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா எனக்கு அந்த பவர்ஸ் கொடுக்கல, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கத்தி கொடுங்க, கத்தி மேல ஆடுறேன், காலை இருக்காம. இங்க பாருங்க, வித்தை தான் இது. இதை கூப்பிட்டு வச்சு இதை வந்து காமெடி பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா இருக்காது. எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மாந்திரியம் கொடுத்துருக்காங்க. எப்ப அகோரி, வாயை மூட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்கா. ஏ பாண்டா, உனக்கு ஏன்டா அகோரி மேல அவ்வளவு கோபம்? இருடா நான் பேசிக்கிறேன். யார் அவரு? அவர் ஒரு அவதாரம். என் வாயில அசிங்கமா வரும். ரைட்ரா, நீ கொஞ்சம் சரிண்டாடுறா, நானே பேசிக்கிறேன். யோ அகோரி, ஏயா இவ்வளோ நாளாக யூடியூப் சேனலாக போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன், அங்கே போயிட்டு எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி ஊட்டிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு டிவி சேனல்ல இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டிவி சேனல்ல என்ன பண்ணிருக்க, கொஞ்சம் புதுசாக ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. கலைஞர் டிவிக்கு போயிருக்கேன், உன் கதையை நான் சொல்லியிருக்கேன். நீ சொன்ன கதையெல்லாம் அவங்க பொறுமையாக கேட்டாங்கன்னா இல்லையா, அரை மணி நேரம் உட்காந்து கடைசியில் அவங்க என்ன கேட்டாங்க உன்ட்ட, ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டாங்க. அதாவது நீ வந்து அகோரின்னு சொல்றல, அந்த அகோரின்றத நிரூபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு மந்திரவாதி வந்திருக்காப்புல, அவரு யாரு சங்கிலி போட்டு வந்தாப்புல, அவரு என்ன கேள்வி கேட்டாரு, அவரு வந்துட்டு நீ அகோரின்னு சொல்றலப்பா நிரூபிப்பா, அவங்க என்ன புதுசாக இதை நீங்க பண்ணுங்க அப்படியே கேட்கறாங்க. நீ எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தல, நீ எல்லா சேனல்லையும் இதை நான் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னல, அதை தான் மன சொன்னாங்க. கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. கலைஞர் டிவி போயிட்டு நீ மாட்டிக்கினாரு, ஒருத்தரி வர காப்பாத்தனோ, ஒருத்தரி வர காப்பாத்தனோ. எனக்கு தெரிஞ்சு கடவுள் நினைச்சாலையும் காப்பாற்ற முடியாது, அந்த கர்த்தர் நினைச்சாலையும் காப்பாற்ற முடியாது. ஏ அகோரி, பச்சை மரத்தை பட்டு போக வச்சிருவேன் நான், பச்சை முழு மரத்தை பட்டு போக வச்சிருவோம் மந்திரத்திலையும், பட்டு போன மரத்தை திருப்பி செலுக்கி வச்சிருவோம் மந்திரத்திலேயே.
வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா, அகோரி கலையரசன். அடே பாண்டா, என்னடா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்ற. சரி ஓகே, நீ சொன்ன என்ன, நான் சொன்னேன் என்ன. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல அகோரி கலையரசனை பத்தி தான் பார்க்க போறோம். இவரும் நல்லா யூடியூப் சேனல்ல போயிட்டு கலர் கலரா ஊட்டிட்டு இருந்தவரு, இப்ப டிவி சேனல்லாம் போயிட்டு புதுசா ஊட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது உங்க வீட்டு ஊட்டு எங்க வீட்டு ஊட்டு கிடையாது, உலகமாக ஊட்டா இருக்குது. என்ன கதை சொல்றது தெரியுமா? காக்கா வந்துட்டு விமானந்தண்டி கப்புல தூக்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதைலாம் சொல்லியிருக்காப்புல. இந்த வீடியோல ஒரு சில புது விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த புது விஷயங்கள்ல எனக்கு பல கேள்விகள் இருக்கு, அந்த கேள்வியும் கேட்க போறோம். பைனலா கல்னி டிவில ஒரு கேள்வி கேட்கறாங்க, அது தெரியாம நம்ம அகோரி இப்படி திரு திரு முழிக்கிறாப்போல. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம அகோரி, நான் ஸ்ரீலங்காவில் வந்து மினிஸ்டராக இருந்தேன், நான் காரில் போகும்போது முன்னாடி ஒரு 30 கார் பின்னாடி ஒரு 30 கார் போவோம் பண்ண மாதிரிலாம் வந்து அடிச்சு விட்டுருந்தாப்போல. ஸோ நான் அந்த வீடியோவில் கேட்டிருந்தேன், நம்ம ஃபேமிலியில் யாரா ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு 100க்கு மேற்பட்டவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே போய் அவன் நான் பார்த்ததே கிடையாது, இப்படி ஒரு புகரக்கட்ட ஸ்ரீலங்கா பக்கமே வந்தது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ எல்லாருமே பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக என்ன வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க அகோரி கலையரசன், வாங்க. ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க, உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 25. எது 25? இரு இரு இரு, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. எடிட்டர், அந்த யூடியூப் சேனல்ல கொடுத்த இன்டர்வியூ போடு. வயசு என்ன சாமி ஆகுது உங்களுக்கு? 24. 24 வயசா? யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கும்போது 24 வயசு அப்படிங்கிற, அதே டிவி சேனல் இன்டர்வியூ கொடுத்தா 25 வயசு. ரெண்டு இன்டர்வியூ பண்ணக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா பிப்ரவரி 30 உலக வெளியே போதுல, பிப்ரவரிக்கு அதுக்கு 30. அதை ஏன் என்கிட்ட கேட்க கிறுக்கு பேல, அதையே என்கிட்ட கேட்க பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். எப்பா அகோரி, இன்னும் ஷோ ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். சரிம்மா, அடுத்த கேள்வி கேளுமா. நான் வந்து எப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கும்பொழுது எல்லாமே லீடரா இருக்கிறனால ஒரு பையன் தம் அடிக்கிறான்னா எங்க வாத்தியாட்ட போய் பிடி சாட்டை அருமலாம் போட்டு விட்டுருவேன். பாரு எவ்வளவு நல்ல உரா இருந்திருக்காரு அகோரி. அப்புறம் தம் அடிச்சதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு நீ 5 ரூபாய் கொடுக்கணும். 5 ரூபா கொடுத்தா போதும், நீ வாத்தியிட்ட போய் சொல்ல மாட்டேன். அவன் வந்து தம் அடிச்சா என்ன, குடிச்சா என்ன, கெட்டு போனா எது பண்ணி நாசமா போனா என்ன, நீ வாத்தியிட்ட சொல்ல மாட்டேன். அப்ப இருந்து 5-5 ரூபா கலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்க. எனக்கு ஒரு சந்தேகம், ஏழாவது படிக்கும் போது தங்கி இருந்தாலும் 10 பேரோட ரூம்ல பசங்க வந்து தம் அடிப்பாங்க சொல்லிட்டு இருக்காப்ல. ஏப்பா 7வது படிக்கும் போது பையனை ஹாஸ்டலில் தான் சேர்த்துவாங்க, யாருமே ரூம் எடுத்துலாம் தங்க வைக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் காலேஜ் படிக்கும் போது வேணா பசங்களாம் சேர்ந்து ரூம் எடுத்து காலேஜுக்கு போயிருக்கோம். ஸ்கூல் போறப்போ யாருமே ரூம் எடுத்து ஸ்கூல் போற மாதிரி நான் கேள்விப்பட்டதெல்லாம் இல்லை. 7வது படிக்கிற பசங்களாம் ரூம் எடுத்து தங்கி ஸ்கூலுக்கு போற மாதிரிலாம் இருக்கா? அப்படி எந்த ஸ்கூல் விடுவாங்க, இல்லை எந்த பேரண்ட்ஸ் தான் விடுவாங்க? ஒருவேளை அகோரி வாழ்ந்த உலகத்துல விட்டுருப்பாங்க. சரி அகோரி, அடுத்து கூட ஒரு 5 பசங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி தூக்கி உள்ள வச்சுக்குவேன். நான் மைண்ட் வாஷ் பண்றதுனா எப்படி? ஏய் அம்மாவுக்கு நம்ம தொண்டு செஞ்சோம்னா 10th நீ பாஸ் ஆயிருவ, நீ கவலைப்படாத. நான் உனக்கு அம்மாட்ட கேரண்டியா உனக்கு வர வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லி கூட கூட்டு வச்சுக்குவேன். கூட்டு வச்சுக்கலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லி கூட இருக்கிற 10 பேர் வந்து கெடுத்து இருக்க. அதாவது நீ படிச்சாலும் படிக்கலனாலும் வந்துட்டு நீ பாஸ் ஆயிருவ அப்படின்னு சொல்லியிருக்க. எப்போடா எந்த அம்மன் வரம் கொடுத்தாலும் படிக்காம ஒருத்த உட்காந்து பாஸ் ஆயிட முடியுமாடா? படிச்சுட்டு அவங்க எழுதுனா தானே பாஸ் ஆக முடியும். சரி நீ இன்னைக்கியா சொல்ற பொய்யலாம், அன்னைக்கே போய் சொல்லியிருக்க. சின்ன வயசுலயே அதாவது பிஞ்சிலே பழுத்தது மாதிரி வந்து நீ வந்து கூட இருக்கிற 5 பேரும் கெடுத்து இருக்க. அப்புறம் 19 வயசுல எல்லாமே சின்ன வயசுல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ் மா எங்க பாத்தீங்க அவங்கள? டிக்டாக்ல, டிக்டாக் ஆதல். அவங்களும் ஃபேமிலியரு, நானும் ஃபேமிலியரு. சரி, இங்க நான் வரதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி தான் நாங்க பேசுறோம். 8 நாளா ஃப்ரெண்ட்ஸா பேசுறோம். 9வது நாள் எங்களுக்கு கல்யாணம். ஃபர்ஸ்ட் டே பார்த்த அன்னைக்கே இல்லை, எனக்கு புரியல எப்படி 8 நாள் தான் பேசியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண வரீங்க, அன்னைக்கே கல்யாணம். யோ அகோரி எப்படியா? அப்போ நான் ஒரு 8வது நாள் நான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ அப்போ இவன் சொல்கிறா, அப்போ நாளைக்கு நீங்கள் சென்னை வரீங்களா, வரும்போது தாலி வாங்கி. இவன் என்ன பண்ணியிருக்கா, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் மட்டும் தாலி வாங்காமல் வந்தேன்னா கண்டிப்பாக அவன் ஒரு ஃப்ராடுடி. S2 தியேட்டரில் பெரம்பூரில் சந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கு, ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஓகே படம் பார்த்துட்டு வெளியே வரோம். ஃபஸ்ட்டு மீட்டிங்கே தியேட்டரில். சரி அப்புறம் இவன் கேட்குற, தாலி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு. தாலி வாங்கிட்டு வரல அப்படின்னு. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட் சொல்கிறான், மாம்சு இவன் முன்னாடியே சொன்னா நீ தாலி வாங்கிட்டு வரலன்னா பெரிய ஃப்ராடுன்னு. அப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெரம்பூர் பார்க்கில் போய் உட்காடுறோம். அவ்வளோதான் கலை,
ஓகே எட்டு நாள் பேசணும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. நான் என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பாங்க. யோ பூசாரி இரியா நீ வள வளன்னு பேசிட்டு இருக்க, நான் சார்ட்டாக சொல்லிடுறேன் மக்களே. அதாவது இவர் வந்து டிக்டாக்ல வந்து பொண்ணை பார்த்துருக்காப்புல ஒரு எட்டு நாள் தான் வந்து நார்மலாக மெசேஜ் பண்ணியிருக்காரு, வா உங்கள் வீடியோவில் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசியிருந்திருக்காங்க. ஒரு ஒன்பதாவது நாள் வந்து வா நம்ம மீட் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க, மீட் பண்ண வந்திருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு நான் உன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு வரும்போது தாலி வாங்கிட்டோம் அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. இவர் வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காப்புல எங்கே வந்து மீட் பண்ணனா தியேட்டரில் மீட் பண்ணியிருக்காங்களாம், நல்ல இடம் தான். சரி தியேட்டரில் மீட் பண்ணி அடுத்து ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட்டு பார்க்குக்கு போயிருக்காங்க. பார்க்குக்கு போனோடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கு, ஏ எங்கடி தாலி வாங்கிட்டோம்னா வாங்கிட்டு வரல ஃப்ராட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. உடனே ஒரு நீ கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஒரு பக்கத்து கடையில் ஒரு கயிறையும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து கட்டி என்ன வந்து இந்த பிள்ளைக்கு தாலி கட்டிட்டு போயிட்டாராம். தாலி கட்டிட்டு எங்கே ஒரு போயிட்டாப்பில் ஊருக்கு போயிட்டாப்பில் மூணு மாதம் அந்த பொண்ணு வந்து தாலியை மறைச்சி வந்து வீட்டில் வாழ்ந்துருக்குது, வீட்டில் இருந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கொரோனா வந்திருக்குது. கொரோனா வந்தா ஆமா, கொரோனா அப்புறம் கல்யாணம் ஆயிருக்கு போல. வெறும் 19 வயசுலயே வந்து நம்ம அகோரி வந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டா போல. எதுக்காக இதுக்குள்ள வந்தீங்க? கரெக்டான கேள்விங்கம்மா. இப்ப பூசாரி பாத்தீங்கன்னா சர்க்குரு நாயக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்ப இறந்துட்டாரு. அந்த ஐயா வந்து இந்த மாதிரி 30 வயசுல ஜீவ சமாதி ஆகணுங்கிறது அம்மா எனக்கு அருள்வாக்குல சொல்றாங்க. அப்ப எனக்கு 25 வருஷம், இன்னும் 5 வருஷம் தானே இருக்கு. பட் எனக்கு ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அவங்க இப்பதான் 3 வயசு 1, 2 வயசு 1, 15 நாள் 1 பேபி. இப்போ குழந்தைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 10-15 வயசு வரைக்கும் வளர்த்து விட்டா கூட தெரியாது இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. பட் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நான் நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃப்பை வாழ்கிறேன். காரு, வீடு, பைக்கு. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பைக் இறங்குதுன்னா உடனே வாங்கிடுவேன். உடனே வாங்கிடுவீங்க? ஏ அகௌரி பைக்கில் ஓட்டிவேன். நீ பைக்கை ஓட்ட மாட்டேன், ஷோகேஸ்க்கு வீட்டுக்கு நிப்பாட்டிடுவேன். ஒரு 13 பைக் நிப்பாட்டுங்க அப்படியே வீட்டில். எனக்கு பார்க்கும்போது சாவி இப்படி தொங்கணும் அந்த மாதிரி தான். காரா, ஒரு மாருதி காரு, ஒரு இன்னோவா காரு, ஒரு ஸ்கார்பியோ காரு, இப்படி எல்லாம் வச்சுக்குவேன். அவ்வளோதானா? நான் கூட பெருசாக நினச்சேன். என் வீட்டு பின்னாடி கூட 2 ஏரோப்ளைன் நிற்கிது, அப்புறம் வந்து மாடியில் வந்து 3 ஹெலிகாப்டர் நிற்குது, ஒரு 38 கார் நிற்குது, அதுக்கப்புறம் வந்து 2-3 கப்பல் வந்துட்டு வெளியே நிற்பாட்டிருக்கோம். ஸோ என் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ தான் இருக்குது. ஐயோ நான் இந்த மாதிரி வாய்க்கு வந்து அடிச்சு விடுவேன். சரியான புழுகு மூட்டை புலவராக இருப்பான் போலியே. சரி அப்புறம் என்ன டவுன் பண்ணுறதுக்காக ஒரு டீம் எல்லாம் அவங்களே சில ஆள்கள்லாம் செட் பண்ணி, ஸோ ஃபைனலாக ஒரு 0 வரேன் நான். ஏயா அவன் செட்டோ பண்ணிட்டு போகிறான், குழா புட்டோ பண்ணிட்டு போகிறான். உனக்கெனே வச்சு ஒன்றை தான் 15 கார் இருக்குது, 15 பைக் இருக்குது, கையில் காசு இருக்குது. அது எப்படியே நீ வந்து டப்புன்னு வந்து டவுன் ஆயிடுவ? ஓ அவன் வந்து செட் பண்ண உடனே இங்கிருந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து இப்படி புஷ்ஷுன்னு மாயமாக மறைஞ்சிருக்கும்ல? நான் மறந்துட்டேன். அப்புறம் அகோரி 0 வரும் பொழுது பாம்பே கிளம்புறேன் நான். இப்போதான் அகோரி வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதான் அகோரி வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. படத்தில் இன்ட்ரோல் முடிஞ்சு அடுத்து படத்துக்கு வரோம். என்ன சாலுமா சௌக்கியம் தானே? எப்படி இந்த டுபுக்கு அகோரி அண்ணான்ட்டு கேட்கலாமா? யோ அகோரி சரி மீதி கதைய சொல்லியா. ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பாம்பே போகிறேம்மா. சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே போயிட்டீங்க, அங்கே போயிட்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே அப்போ எங்கள் ஊரில் இருக்கும்போதே அருள்வாக்கெலாம் சொல்லியிருந்திருக்கீங்க சின்ன வயசுலேருந்து. ரைட்டு, பாம்பே போயிட்டு அருள்வாக்கு சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சு? ஆளுங்க வந்து என்னை அருள்வாக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ பாம்பேயில் அருள்வாக்கு சொல்கிறேன். பாம்பே பொறுத்த வரைக்கும் எல்லா இல்லீகல் மேட்டர்ஸும் என்னை ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. இல்லீகல் மேட்டர்னா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் தெளிவாக சொல்ல. இல்லீகல் மேட்ரு எப்படி, எந்த மாதிரி? எல்லாமே 1000 கோடி விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வருவாங்க. இது எனக்கு வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் நம்ம கோயம்புத்தூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு நான் இருக்கும் பொழுது பாந்த்ரான்னு ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறேன். பாந்த்ரான ஒரு ஸ்டேஷன் மக்களே, பாந்த்ரான்றது சென்னையில் சென்டர், கோயம்புத்தூர் சென்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு நிற்கிறாராம் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் ஒரு பிச்சைக்கார ரூபத்தில் ஒருத்தர் வரார். ஒரு 1:00 நைட்டு பிச்சைக்கார ரூபத்தில் ஒருத்தர் வராருன்னா டீயோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டு வாங்கிட்டு போக போகிறாரு. அவர் வந்துட்டு ஹிந்திலே பேசி திட்டுறார், அடிக்கு வேற செய்யறாரு. இத்தனைக்கு ஒரு நிர்வாணமா வேற இருக்காரு. 1:00 வேற, 1:00 பாந்த்ரா ஸ்டேஷன்ல நிர்வாணமா இருக்காரு ஒருத்தர். அதாவது இவன் அந்த கதையை சொல்லிட்டு போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் மும்பையில் இருக்காங்க. என் மாமியாரோட வந்து மும்பை தான். ஸோ அங்கே மும்பையில் நான் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாந்த்ரா ஸ்டேஷன் வந்து 24 hours வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து நடமாடிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எனி டைம் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அகோரி நீங்கள் சொல்லுங்கள், அகோரி என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு அவர் அடிப்பார் நினச்சி தான் நான் ஒதுங்குறேன். அவர் உண்மையை வந்து அடிக்கிறாரு, காசி மேச்சாலோ அப்படின்னு சொல்லி ஹிந்திலே சொல்கிறாரு. சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாரு. ஸோ அவர் தலையில் கை வைக்கும் பொழுது அந்த வைப்ரேட்டை வந்து நான் உணர்றேன். ஏன்னா வகுத்தில் பையன் நிற்கிறான். வயிற்றுல பையன் நிற்கிறானா? உனக்கா எப்படா 3வது வாரிசு வரப்போகுது? ஆம்பளை பையனு கணிச்சாச்சு. இங்க கிளம்புறப்ப அவங்க கர்ப்பமா இருக்கு. ஆமா, வம்சம் விருத்தி ஆகுது. என்ன பா ரெண்டு பேரும் குழப்பிட்டு இருக்காங்க. ஓ அகோரியோட ஒய்ஃப் வந்து கன்சீவ் இருக்காங்களா, பிரெக்னண்டா இருக்காங்க. தெளிவா சொல்றா, ஏன்டா நீ வேற? அந்த வைப்ரேஷன் தெரியுது. ஒரு எல்லோ கலர்ல ஒரு லைட் நம்மள ஃபார்ம் ஆகுறது எனக்கு என் கண்ணுக்கு அப்படியே தெரியுது. ஓகே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் நான் மயங்கிட்டேன், சுயநினைவுலாம் மயங்கிட்டேன். என் லக்கேஜையும் கடைசி வரைக்கும் எடுக்கல, எல்லாமே அதோட போயிடுச்சு. எனக்கு பாஸ்வேர்டு, மெயில், இதெல்லாம் என்னோட யூடியூப் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே மறந்துருச்சு. ஃபோனும் மிஸ்ஸிங்.
நான் இங்கே எப்படி இருக்கேன்றது கூட தகவல் சொல்ல முடியாது. தகவல் சொல்ல முடியாது. அவருடைய ஃபோன் மிஸ்ஸிங், அவருடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் பாஸ்வேர்ட் போச்சு. ஆனால் இருந்தாலும் இப்போவும் ஃபேஸ்புக் இருக்குது, மோஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாத்துலேயும் வீடியோவும் டெய்லியும் போட்டுட்ருக்காங்க. சரி, இந்த கதை எதுக்கு? அது காசை மாதிரி இருக்கிறதுக்காக போடுறாங்க. சரி ஓகே சாமியார், இது ஓகே அகோரி. அதாவது அங்கே வந்து எல்லாமே மிஸ்ஸிங், நீங்கள் வந்து மயங்கிட்டீங்க. ஆ, கதை நல்லாயிருக்கு. அப்புறம் ஆனால் நான் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு ஸ்டேஷனில் எந்திரிச்சேன். ஸ்டேஷனுக்கு வெளியே அரச மரத்துக்கடியில் நிர்வாணமாக எந்திரிச்சேன். ஒரே குழப்பமாக இருக்கே. அதாவது இவன் சென்னை ஸ்டேஷனில் வந்து மயங்கி விடான்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா வேலூர் வச்சுக்கோங்க. வேலூரில் போய் எந்திரிக்கிறாப்புனே ட்ரெஸ்ஸே கிடையாதான். அவளை தோத்து எப்படி போயிருப்பாப்புல? அந்த ஒரு எல்லோ கலர் ஒளி வந்து கொண்டு போய் போட்டிருக்குது. அங்கிருந்து தமிழ் ஆளுங்கிட்ட காசை வாங்கிட்டு காசி கிளம்பி போயாச்சு. ஃப்ளைட்டில் போகிறேன், துண்டு கட்டிட்டு தான் போனேன். மக்களே, இதெல்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானோ அப்படிதான் இருக்குது. அதாவது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம ஃப்ளைட்லேயே அலோவ் பண்ணுவாங்க, ஏர்போர்ட்லேயே அலோவ் பண்ணுவாங்க. இவர் வந்து அம்மனை குண்டியே வந்து துண்டை மட்டும் கட்டிட்டு போனாராம் இடுப்பில், இவர் வந்து ஃப்ளைட்டில் விட்டாங்களாம். ஏன்னா டே கிறுக்கு பையில பார்த்துக்க, ஓரளவுக்கு புழுகுனா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர் ஹோஸ்டாக்காங்க, அவங்க கிட்டே கேட்டேன். ஐயோ, பாசிபிளே கிடையாது, எந்த ஃப்ளைட்லேயும் வந்து இப்படி துண்டை கட்டிட்டு மேலே ட்ரெஸ்லாம் போட்டு வரலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இவர் ட்ரெஸ்ஸே இல்லையா? சரி, அடுத்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன்டா. உன்ட்டு தான் ட்ரெஸ் இல்லை, உன் மணி, ஃபோனும், திங்ஸும், பை எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷன்லேயே மிஸ் ஆகி போச்சு. நீ வந்து நிர்வாணமாக வந்து ஒரு ஸ்டேஷனில் படுத்துருக்க, அந்த இடத்துல காசு வாங்கிட்டு நீ வந்து ஃப்ளைட்டில் போகிற, காசு வாங்கிட்டு போகிற ஃப்ளைட்டில் வந்து நீ காசு கொடுத்தா விட்டுருவாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் காட்டணும் இல்லையா? லோக்கலில் போனால் கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் இந்தியன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் காட்டணும், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் இப்படி காட்டணும் இல்லை? உன்ட்டு தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி போனேன்? ஃப்ளைட்டில் போனாராம். பாருங்க, உங்களை ரொம்ப போய் சொல்லிட்டு இருக்கான். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங. காசி இறங்கி டாக்ஸி பிடிக்கிறேன். அந்த டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்த ஆளுடைய ஃபோட்டோ அந்த காருக்குள்ளே தொங்கும். பார்த்தீங்களா, விநாயகர் ஃபோட்டோ, முருகன் ஃபோட்டோ, அது மாதிரி தொங்குது. என்ன என்ன இவரை நம்ம அங்கே பார்த்தோம், இவர் என்ன இவரோட? இல்லை, இது ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் உண்மை தானே உங்களுக்கு கற்பனையில் தோணுது? ஏம்மா, இதை சம நான் கேட்கலாம் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சுமா ஒரு டைரக்டர் ஆயிடலாம்பா. சொல்ற கதை எல்லாமே அப்படி இருக்குது. ஓயோயோயோயோ, அடே நீ ஒரு படம் எடுத்திருந்தீனா, நேரம் ஒரு 10 நாள் ஓடிந்தா கூட 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிருக்கலாம்டா. ஏன்டா டே அந்த மாதிரி கேட்டாங்க. ஏன்டா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, ஒரு கற்பனையிலலாம் அடிச்சு விட்டுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றான்னு பாப்போம். அடே அகோரி பதில் சொல்றான். நான் லைவா பார்த்த விஷயம், எதுவுமே யார்கிட்டயும் கேட்டு போகல, எதுவுமே புதுசா தெரியல. ஆட்டோமேட்டிக்கா போன உடனே எல்லாம் ஒட்டு துணியில நம்ம கழட்டி போட்டுட்டு அந்த சாம்பல் எடுத்து பூசினேன். அங்க போய் உட்காந்து எல்லா முத்திரைகளுமே கடைபிடிச்சேன் நான். இதெல்லாம் அகோர முத்திரைகள் தான். அது என்னடா எல்லா சேனல்லையுமே வந்துட்டு இது வந்து அகோர முத்திரை தான் அப்படின்ட்டு எல்லா சேனல்லுமே இது ஒன்னே பண்ணி கட்டிட்டு இருக்காது. என்ன கேட்டாங்களா, அகோர முத்திரை தெரியும் சொன்னா பரவாயில்ல. சரி, அகோர முத்திரை தானா வந்துச்சு. அப்புறம் எல்லா முத்திரைகளுமே எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது. அதான் ஒரு கை வச்சதுல வந்துச்சு. இது வரைக்கும் படித்ததே கிடையாது, யார்கிட்டயும் போய் படித்ததில்ல, எல்லாமே வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த மயானத்தில் உட்காடுறேன். அங்கே போகும்போதே எல்லா கோரிகளும் எனக்கு சலாம் வைக்கிறாங்க. காளியோடைய காளி இவர் கூட இருக்காங்க, காளி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எப்படி காசிக்கு வந்து நீ போகிற, அங்கே போன உடனே அங்கே இருக்கிற அகோரிகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு சலாம் வைக்கிறாங்க. சலாம் ராக்கி பாய், சலாம் அகோரி பாய் அப்படின்ட்டு. அப்புறம் கேஜிஎஃப் படமும் பாஷா படமும் சேர்த்து கலந்து விட்டு அடிச்சுட்டு இருக்கான். இப்போ பல படங்களை வந்து இவன் பார்த்துட்டு அது கலவையே அடிச்சு விட்டுட்டு இருக்கான். காசியில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் உட்காந்துட முடியாது. அந்த மயானத்தில் பணிக்கரணிங்க காட்டில் உட்கார விட மாட்டாங்க. அகோரிகள் இந்த ஃபேக்காக இருக்கவங்கள அடிச்சு துரத்திடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனை தான் அப்படி அடிச்சு துரத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு நாங்கள்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டுருக்கான். போவான் எங்கே ஒரு 2 நாள் அங்கே இருந்துருப்பாங்க போல. அடிச்சு துரத்துனதுக்கப்புறம் அங்கிட்டே ஓரமாக ஏன்னா ஒரு 6 மாதம் உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு அகோரி சொல்லிட்டு நம்ம கட்டெலாம் வந்து கதை விட்டுட்டுருக்கான். நான் பிணத்தை எடுத்து சாப்பிடும்பொழுது யார் எதுவும் கேட்கல, நான் எலும்படுத்து சாப்பிடும்போது யார் எதுவும் கேட்கல. அப்போ நான் வீட்டுக்கு வரேன். 15 நாள் இங்கே, 15 நாள் இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஓ, இதுதான் சமாசாரமா? அட பேயில போவேன். இதை தெளிவாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூலே சொல்லிருக்க வேண்டியது தானே. 15 நாள் நான் ஊரில் இருப்பேன், 5 நாள் நான் வந்து காசியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா நீ இதை சொல்லாததுனால எவ்வளோ பெரிய சர்ச்சை எழுந்துச்சு தெரியுமா? ரஜினி அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, என்ன கேள்வி? இப்போ எடிட்டர் அந்த கேள்வியை போடு. 1.5 வருஷத்தில் நீ அகோரி ஆகிட்ட, புரியுதா? 1.5 வருஷத்தில் நீ அகோரி ஆகிட்ட. 1.5 வருஷத்தில் நீ அங்கே இருந்த, 1 வருஷத்தில் உன் பொண்டாட்டி எப்படி புள்ள பேத்தா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இதே கேள்வியை தான் மலாய்க்கா அவங்களும் கேட்டாங்க. அப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கேள்வி தான் கேட்டாங்க. 1.5 வருஷம் நீ அங்கேருந்து உனக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் குழந்தை இப்போ தான் பிறந்த, 1 மாதம் கூட ஆகலை.
ஆனால் வீட்டில் தகவல் சொல்லவே இல்லை. காசியில் எத்தனை நாள் இருந்தீங்க அப்படியே? ஒன் அண்ட் ஆஃப் இயர்மா. 15 days தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் வருவேன், திருப்பி போவேன், வருவேன் போவேன். நம்ம அகோரி வந்துட்டு 15 நாள் வந்து மனசுலாம் இருப்பாப்பில், அதுக்கப்புறம் 15 நாள் காசிக்கு போயிட்டு அகோரியை மாறிடுவாப்பில், அந்த மாதிரி தான் எந்திருக்காப்பில. அகோரி, எனக்கு இன்னொரு கேள்வி அகோரி, அதாவது 1.5 வருஷம் முன்னாடியே வந்து நீ காசிக்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிற, அப்போ 18 மாதம், மக்களை நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 18 மாதம். அப்போது நீ முதல்ல என்ன சொல்லியிருந்த? நான் வந்து இந்த மாதிரி குழந்தெல்லாம் உண்டானதுக்கப்புறம் தான் நான் அகோரியாகவே போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு 10 மாதம். நீ காசிக்கு போயிட்டு ஒரு 6-7 மாதம் கழித்து தான் வந்து உங்களுக்கு குழந்தையே உருவாயிருக்கு. ஏன் பேயில் போவ? நீ தான் அகோரி ஆகிறனு முடிவு பண்ணிட்ட. ஏற்கனவே 6 மாதம் காசிக்கு போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு வந்திருக்க, அப்புறம் எதுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும் முடிவு பண்ண? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால், ஏன் ஈஸ்வரன் வந்து குழந்தை பெற்றுக்கலையா, ஏன் அந்த கடவுள் குழந்தை பெற்றுக்கலையா, இந்த கடவுள் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பேன். ஆ, அப்போது நீ பிளான் பண்ணியே அகோரியா ஒன்று முடிவு பண்ணியிருக்க, அப்பா ஒன்றும் முடிவு பண்ணியிருக்க. சரி, அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வீட்டில் சொல்லலை பெண்ணம் திங்கிறது இதெல்லாம் சொன்னால் மனைவி சாப்பிட்டீங்களாங்க? ஆமாம், டெய்லி சாப்பிட்டுருவேன். 1.5 இயர்ஸ் நான் சாப்பிட்டு தரேன். ஓகே. ஆனால் இவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, காசிக்கு போனால் எனக்கு மனநிலை நல்லா இருக்கு, அமே நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை திருநங்கையாக மாறிட்டாரோ, பாம்பேலாம் போனார்ல. எப்பா இருப்பா, நானே சொல்லிடுறேன் மக்களே. அதாவது வந்து இவர் அகோரியாவதுக்காக கொஞ்ச நாள் வந்து காசிக்கு போயிருவாப்பில், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருப்பாப்பில். ஒரு நாள் வந்து பொன்னாட்டிக்கு சொல்லியிருக்காப்புல, எம்மா நான் ஒன்று சொல்கிறேன், நீ வந்து சாக்காயிடாத அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்களும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து காசியில் போய் லெக் பீஸ்லாம் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னங்க இருக்கு? வீக்கெண்டெல்லாம் பாய் கடையில் போயிட்டு நம்ம கறி வாங்கி சாப்பிடுது இல்லையா, ஒரு கோழி வாங்கினா 2 லெக் பீஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே, எம்மா கோழியோட லெக் பீஸ் இல்லை, மனுஷனோட லெக் பீஸை நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே, அடா பாவி மனுஷா, என்னடா சொல்கிற, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே அப்படின்ட்டு பலார் பலார் அறிவாங்க அப்படின்னு தான் நம்மளாம் எதிர்பார்த்தோம். அவங்க இவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஷுவலாக வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து கேஷுவலாக வந்திருக்காங்க. நான் வந்து இப்படி அகோரியாக போகிறேன் அப்படின்னு, உனக்கு அகோரியாக தானே பிடிச்சிருக்கு, நீ அகோரியாவே போ அப்படின்ட்டு அகோரியோட ஒய்ஃப் வந்து அகோரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அகோரி வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, ஓகே மக்களே, அகோரியோட வரலாறு இவ்வளோ தான், பெரிய அளவுக்குலாம் கிடையாது, அது ஒரு பொய் வரலாறு தான். அடுத்து இப்போ வந்துட்டு அகோரியை வந்து நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு ஒரு சாமியார் வரப்போல, அவர் பேர் என்னன்னா பாபா, சங்கிலி பாபாவும் அவரை கூப்பிட்டலாம். சங்கிலி மஸ்தான், சங்கிலி பாபா. சங்கிலி பாபான்றதுனால சங்கிலி எங்கனாலே மாட்டிக்கலாமா? கழுத்துல மாட்டி தான் பார்த்துருப்போம். அவர் வந்து கையில மாட்டிருக்காரு, காலில் மாட்டிருக்காரு. சரி ஓகே, சங்கிலி பாபா அவன்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் நீங்க இப்ப கேட்கலாம், கேளுங்க. நான் உன்னை கேட்க வந்ததே, நீ பேசின சில விஷயங்கள் யூடியூப்ல பயங்கரமா போகுது. ஆமாங்க, காளி அம்மா வந்து துணியே இல்லாம பார்த்தேன். ஆமாங்க, அது எப்படி ஆமான்னு சொல்லுவேன்? சரிங்க அம்மா, இதுக்கு ஆதாரம் நான் காட்டலாம். ரெண்டாவது, உடல் கொண்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தவில்லை ஐயா. யூடியூப்ல போட்றாங்க ஐயா. உடலுறவு கொண்டேன் என்று நான் சொல்லவில்லை. உடலுறவு கொண்டிருப்பேன் அப்படி என்று இவர் கூறினார். அதாவது காளியம்மா வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு ஸ்ட்ரக்சரா வந்துட்டு வந்தாங்க, பார்க்கறதுக்கு உடலுறவு நான் வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏடா பேயில போக, இதுதானே சொன்னேன். பெரிய பெரியவரே, முனிவரே, சங்கிலி பாபா நீங்க கேள்வி கேளுங்க. பலகோரிங்க பேர் கேடுகிறேன். இது நான் வீட்டில் வைத்து இவ்வளவு வருடங்களா வழிபடக்கூடிய ஒரு இது, இதுல நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஏப்பா தம்பி, அந்த போட்டோல வந்துட்டு அந்த அம்மன் வந்துட்டு நிர்வாணமா இருக்கிறாங்க அப்படின்றதுனால வந்து உனக்கு அவங்க நிர்வாணமா காட்சி கொடுத்தாங்களா? இவன் சரியான கற்பனைவாதி போல, கற்பனையில எல்லாம் வந்து ட்ரீம்லயே நினைச்சுவாங்க போல. அந்த போட்டோல காளியோட உருவம் பாத்தீங்கன்னா, அந்த எலும்பு கூடலாம் போட்டுக்கிட்டு நிர்வாணமா இருக்கிற மாதிரியும் ஒருவருடைய அவங்களுடைய ஒரு அவதாரம் இருக்கு. அந்த போட்டோவை அவன் கையில வச்சுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல இந்த போட்டோ தான் தூக்கிட்டு போறான், பாருங்க நிர்வாணமா தானே இருக்கு, அப்ப எனக்கு காட்சி கொடுக்குறப்ப நிர்வாணமா தான் வந்தாங்க அப்படின்ட்டு. நீ இந்த போட்டோ வச்சுக்கிட்டு நீ இப்பெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி உருட்டுனு பத்தி அவர் உருட்டு, இது வந்து உலகமாக தப்பு. எனக்கு அருள் வந்து நான் சொல்லும் பொழுது அவங்களுடைய வரலாற நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். உங்களுக்கு இது ஒண்ணு தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனைத்து கதையும் கட்டுறேன். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து ஸ்டன்ட் மாஸ்டர். ஓஹோ, நீங்களும் சரியான வித்தகாரம் தான் போல. அதனால தான் இப்போ சங்கிலியை மட்டும் நீங்கள் ஒரு சாமியாக இருந்தீங்க. இவனும் அதே மாதிரி தான், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அம்மனாட்டம், இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள்லாம் கற்றுக்கிட்டு இப்போ என்னன்னா நானும் ஒரு சாமியார் அப்படின்றோம். ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி சிலம்பம், கும்பு, கரத்தெல்லாம் கற்றுக்கிட்டா நம்மளும் ஒரு சாமியார் ஆயிடலாமோ? வாழ்க்கையில் போராடி பார்ப்போம். போராடி முடியலைன்னா அடுத்து வேதானந்த சுவாமிகள் நல்லது நடக்கும். நம்மளும் ஆரம்பிச்சு அடித்த ஒரு ஆசிரமத்தை. ஆனால் நான் இப்போ கலைஞர் டி விட்ட வரும்போதே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், விரைவில் வந்து மண்ணை பொண்ணாக்கி காட்டுறேன் அப்படின்னு. இது போய் நான் கூட வந்து பறப்பேன், இப்போ பறப்பேன். எப்பா சாமி, இந்த போலி சாமியாருங்க தொல்ல தாங்க முடியலடா, வாய் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் சொல்லாமா? ஐயா அவன் தான் வந்துட்டு மண்ணை பொண்ணாக்கவும் பண்ணுறான், நீங்கள் திடீர்னு பறப்பண்ணுறீங்க.
எதுக்கு 500 கோடி 1000 கோடி செலவு பண்ணி நம்ம விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டு நிலாவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க, இவங்க ரெண்டு பேர் கையிலும் பெரிய பெரிய கேமராவை கொடுத்து நீங்கள் பறந்து போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடலாமே. ஐயோ அடே என்னடா மண்ணை பொண்ணாக்குன்ற மக்களே, தங்கமாக்குவானா? நான் ஒரு 2 கிலோ மண்ணு கொடுக்குறேன்டா, அட்லீஸ்ட் அதில் ஒரு 1/2 கிலோ தங்கமாச்சு ஆக்கிக்கிறா, நான் ஒரு வீட்டை கட்டிப்பேன். வாயை திறந்தாலே போய் இவன் தான் போய் பேசுறானா, இங்கிட்டு இவரும் வந்து பார்த்தா பர பண்றாரு. ஐயோ நான் வந்து சங்கிலிக்கு இருப்பேன், காவல் தெய்வம், ரொம்ப ரொம்ப பிடிச்சது காளியம்மா. நீ காளியம்மா தப்பா பேசினாலும் வந்துருக்க, நல்லா வந்து மாட்டேன். எனக்கு வந்து காட்சி வந்துச்சு, நான் சொல்லிட்டேன். காட்சி வந்து எப்போ சொன்ன? காட்சி வந்து சாட்சி வந்த அப்புறம் அதை வச்சிருக்கேன். 55 வயசுல புள்ளியா இருக்கான், 3 குழந்தை வச்சிருக்கேன். நீ செய், சம்பாதி நல்லா இரு, ஆனா தப்பான வேலை மட்டும் செஞ்ச, இறைவன் மிக பெரியவன். காளி அம்மா தப்பா பேசுறது பத்தியா? காளி வந்து நான் தப்பா பேசவில்லை ஐயா. செங்கோல் சங்கிலி பாபா அவ்வளவு செங்கோல் எத்தனை வரல, நான் உண்மையா இருக்கிற செங்கோல் எத்தனை மண்டமே போட்டிருப்பேன். பேசிட்டே இருக்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் ஒரு வித்தியுமே ரெண்டு பேருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் என்ன ஒரு வித்தியை காட்டுக்கப்பா. செங்கோல் ஐயா அவனை வந்து ஏதோ ஒரு வித்தியை செய்ய சொல்லி காட்டுங்க, அவன் வந்து அகோரி தான் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எனக்கு என் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா இந்த மீடியாக்காரவங்க வந்து எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். மீடியாக்காரங்களை தப்பா பேசாதீங்க அப்படின்னு வந்தார் பத்தியா செங்கோல் பாபா. அடே எங்களை பத்தி தப்பா பேசுற, என்ன நீ வந்து உலக மகா உருட்டா உருட்டிட்டு இருப்ப, மீடியாக்காரங்களாம் வந்து வாயை போத்திட்டு இப்படியே உட்காந்துருக்கணும், அது தப்புன்னு நாங்கள் வந்து பேசவே கூடாது. நீ உண்மையே சொன்னேன்னா அகோரி ஆகிய கலையரசன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, ஒரு 10 விஷயங்களை ப்ரூவ் பண்ணி காட்டு, பற பண்ணியே வா மெரினா பீச்சுக்கு போகலாம், லைட் ஹவுஸ் உயரத்துக்கு பறந்து காட்டு, எல்லாம் மீடியாவும் கூப்பிட்டு இப்படி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாருமே போடுவாங்க, அகோரியாக ப்ரூவ் பண்ணிய கலையரசன்ட்டு. கடல் நடக்கிறனே அதே மெரினா பீச்சுக்கு வா, கடல் இருக்குது 1.5 கிலோமீட்டருக்கு நடு, கடல்லே நடந்தா இருப்பா கலையரசன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே உன்னை வந்து புகழ்ந்து தான் போடுவாங்க. ஆனால் வாயில் வாட சுட்டுட்டு ஒன்றுமே பண்ணலாம், எப்படா வந்து உன்னை பற்றி பேசாமல் இருப்பாங்க? பே இதை போவ, நீங்கள் வந்து அகோரிங்கிறத நம்பணும்னா நீங்கள் என்ன பண்ண வேணும்? இப்போ நான் இல்லைப்பா ஒரு நிமிஷம் அம்மா கிராம எதிர உட்காறேன் பண்ணு, நான் போகிற மாதிரி பண்ணு. நல்லா ஜோக் பண்ணிக்கப்பா ரெண்டு பேருமே. ஏடா அகோரி கலையரசா அவர் தான் கேட்குறாரு இல்லையே, இப்படி ஒரு மந்திரத்தை போட்டுவிடு, அவருக்கு இப்படி இழுத்துட்டு போதான் பார்ப்போம், தைரியமாக வந்து உட்காந்துருக்காரு, இல்லை பண்ணு பண்ணி தான் பாரு. இங்கே பாருங்க, நான் என்னுடைய பவர்ஸ் என்ன அப்படின்னா, நான் அந்த மீடியாவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லா விஷயங்களையுமே என்னால் பண்ண முடியும். சரி இன்ன வரைக்கும் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள் மக்களே, நான் மீடியாவில் சொன்னது எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்றான். எப்படா காற்றுல பறப்ப, எப்படா தண்ணியில் நடப்ப, எப்படா மண்ணை தங்கமாக்குவேன், ஏன்டா டே முட்டாப்பையில எனக்கு அவ்வளோ ஆத்திரப்பது மக்களே. அதாவது ஏதோ தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன்பா அப்படின்னா கூட ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேணாம், இவனே அவன் பாட்டு ஒரு வழியை போயிட்டு போகிறான் அப்படின்னு விடலாம். ஆனால் இப்பவும் பாருங்க, நான் சொன்னதெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டு ஏன் செஞ்சு காட்டு. அம்மா எனக்கு வந்து என்னுடைய பவர்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ப்ரூஃப் நிச்சயமா எனக்கு அருள்வாக்கு வரும் பொழுது உங்களுக்கு முடியும் நீங்கள். அதுதான் நிச்சயமா நான் இப்பயும் சொல்றேன், நான் இப்பயும் நான் கலைஞட்டி விட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கைலாஸ் இமயமலைக்கு போறேன், நான் 3 மந்த்ஸ் தவத்துல இருந்து வரும்பொழுது நேரா சேனலுக்கு வரேன் நான். சோ நான் வந்து நீங்க மண்ணை கொடுங்க, நான் பண்ணா மாத்தி தரேன்னு சொன்னேன். அடே அகோரி தங்கமா மாத்ததெல்லாம் நீ அப்புறம் பண்ணு, இப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணு, சின்னதா மேஜிக் பண்ணு. இப்படி ஒன்னே ஃபயர் வர வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒன்னே மயிர் வர வைக்கிறது, நீதான் சொன்ன இல்லையா சொட்ட தலையில கூட மந்திரம் சொன்னா முடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, சொல்லித்தான் பாரு. ஏன்டா இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு இருக்குதுலயே முக்கியமான பிரச்சனை மயிர் பிரச்சனை தான்டா, இதுதான் மண்டல முடி பிரச்சனை தான்டா, முடி கொட்டி கொட்டி போயிருது. நீ அதுக்கு வந்து ஒரு ஓரமா உட்காந்துட்டு ஏதோ நாய் நக்கிற மாதிரி ஒரு மந்திரம் சொல்லி முடி வந்துச்சு அப்படின்னா நீ அதுலயே பல கோடி சம்பாதிச்சுட்டு போலாமே. இல்ல இப்ப இது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன், என்னோட பவர் கோயில் இருக்கும் பொழுதுமா அம்மா மேல இறங்கி வந்தாங்கன்னா ஒருத்தருடைய அருள்வாக்கு என்னால சொல்ல முடியும். அம்மா என்னோட பதில் இது ஒண்ணுதான் சரிங்களா, எல்லா இடத்தையும் எல்லாருக்குமே வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா எனக்கு இந்த பவர்ஸ் கொடுக்கல சரிங்களா. நீ அகோரி இல்லப்பா, அவங்க வந்துட்டு கால் மணி நேரமா கேட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கதையை சொல்றான் இந்த கதையை சொல்றான், அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு எல்லார்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டு அம்மா வந்து எனக்கு அந்த பவரை கொடுக்கல அப்படின்றான். அதாவது இவனுங்கெல்லாம் உண்மையாகவே வந்து சரியான ஃப்ராடு, சரியான ஃப்ராடு மக்கள். இவ்வளவு நாளா கூட நான் கூட கொஞ்சம் டவுட்ல இருந்தேன், இப்போ நான் சொல்றேன் இவெல்லாம் வந்து 100% அக்பர் ஃப்ராடு. நீங்க அந்த சேலஞ்ச் ஏத்துக்கிட்டு ப்ரூவ் பண்ணணும் ஐயா. உங்களுக்கு என்ன தெரியும், என்னையே உங்களுக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியும், சைலண்டா உட்காந்துக்கோங்க. அது தாண்டி ஐயா அவன் ஏதோ டைலாக் எல்லாம் மாத்தி மாத்தி உன் மைண்ட குழப்புவான், நீ ஒரு அகோரினா ப்ரூவ் பண்றான்னு சொல்லுங்க. எனக்கு மக்களை பார்த்தா அருள்வாக்கு சொல்றது, என் கோயிலுக்கு வர அத்தனை பேருக்கும் அருள்வாக்கு சொல்றதுல இருக்கு, அவங்க பிரச்சனை தீர்க்கறதுல இருக்கு. சொல்லிருக்கேன் வேற என்ன செய்வேன், நான் எதிரில் உட்காறேன் என்னோட ஏதாவது அப்படின்னு பண்ணு போற மாதிரி. எப்பா
இவ்வளோ ஓப்பனாக என்ன கேட்க முடியுமா? அதாவது என் உயிருக்கு உத்தரவாதமே தேவை கிடையாது. இவ்வளோ பெரிய டிவி சேனலில் இங்கே இத்தனை கேமரா இருக்குது, நீ என்ன எதனா பண்ணு, நீ என்ன மந்திரமாக போடு, என்ன மாயஜாலமாக பண்ணு, எதனா பண்ணு, நீ இப்படி வந்து இப்போ எதனா போடு, நான் வந்து இப்படி இழுத்துட்டு விழுந்துடணும் பண்ணு அப்படின்றாப்புல. இவன் ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? அடே போலிச்சாமியார் குழந்தைகள் ஆதாரங்கள் நடக்கும். அருள்வாக்கு சொல்லி நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கான். குழந்தை பிறக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் சேரணும். ஏய் பாண்டா, எப்படி குழந்தை பிறக்கும்? முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். அன்னைக்கு நைட்டு தான் ஃபஸ்ட் நைட் வைப்பாங்க. பொண்ணு கையில் சொம்பு எடுத்துக்கிட்டு சொம்பில் பாலை ஊற்றிக்கிட்டு எடுத்துட்டு உள்ளே போவோம். உள்ளே போன உடனே மாப்பிள்ளை கையில் சொம்பை கொடுத்துட்டு டபக்கம் அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும். மாப்பிள்ளை அந்த சொம்பில் இருக்கிற பாலெல்லாம் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் போய் கட்டலில் படுப்பாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பண்ணிடுவாங்க. லைட்டாக பண்ணிடுவாங்களா? ஏண்டா நிறைய தமிழ் படம் பார்த்து கெட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன். லைட்டாக பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அங்கே தான் வந்து குழந்தை பிறக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்து அருள்வாக்கு சொல்லி அவங்க வயிற்றை பார்த்து இப்படி ஜி பூமான்னு சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாயிரும் அப்படி சொல்கிறாங்க. மக்களே, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லையா, வாங்க நான் வந்து குறி சொல்கிறேன், இது மஞ்சி சார்னா அப்படின்லாம் குழந்தை பிறக்காது. நல்ல டாக்டரை பாருங்கள். பாண்டா, உனக்கு ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. ஏண்டா நடந்திருக்குன்னா நடந்திருக்குன்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சாரிடா, தெரியாமல் கேட்டேன்டா. அகோரி, நீ பதில சொல்லியா? அம்மா, இது வந்து கோயில் கிடையாது. இன்னொன்று, நாங்கள் அந்த பூஜைக்கு உட்காரும் பொழுது எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மாந்திரியம் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாம் பண்ண முடியாதுன்றீங்க. பண்ண விரும்பல. ப்ரூஃபும் பண்ண மாட்டேங்கம்மா நான். அப்போ சொல்லக்கூடாதுமா? நீங்கள் இல்லை, அவர் கொடுத்த சேலஞ்சுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்க முடியல, நீங்கள் பண்ண முடியல. என்னதான் விட்டுருங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, அவங்களோட எதிர்காலத்தை நினைக்கணும். அம்மா, எங்களை அம்மா பார்த்துக்குவாங்கம்மா, எங்களை அம்மா பார்த்துக்குவாங்க. பாருங்க மக்களே, அந்த அம்மா வந்து எவ்வளோ சைலண்டாக ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குது, நீங்கள் அதை பாருங்க. பண்ணோடனே இந்த கிறுக்கு பையன், என்ன அம்மா பார்த்துக்குவாங்க, என்ன அம்மா பார்த்துக்குவாங்கம்மா அப்படின்ட்டு இருக்கான். அந்த அம்மாவே கோவப்பட்டும் போல, அடே எஞ்சி போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுங்கன்றீங்க அப்படின்ட்டு. எப்போ எத்தனை பேர் வந்தாலும் இவனை திருத்த முடியாதுப்பா. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் இவன் நின்றுட்டு இருக்கான். அதனால இவனை வந்து திருத்தவே முடியாது. இன்ன வரைக்குமே பாருங்க, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான் போலீஸ் சாமியாருன்ட்டு. ஏன்னா பண்ணி காட்டுறாலும் பண்ணி காட்ட மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். சரி ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சில பேர் கமெண்ட் போட்டீங்க, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? அவன் ஏதோ பண்ணானா, அவன் பர்சனலாக அவன் பண்ணானா யாருமே கேட்க மாட்டாங்க. போய் டிவி சேனல் இன்டர்வியூ கொடுத்தா கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஒரு சேனல் இருக்கும். போய் டிவி சேனல் இன்டர்வியூ கொடுத்தா கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஒரு சேனல் இருக்கும். அது யாரும் இல்லை, நான் தான். அவன் வந்து தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு நானும் தொடர்ந்து வீடியோ போட்டே இருப்பேன். சரி மக்கள், இந்த வீடியோ புச்சல் பிடிக்கணும், லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். தப்பாடி முங்குட பாக்கு, முங்குட பாக்கு, தப்பாடி முங்குட பாக்கு, முங்குட பாக்கு.